ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏ சென்ன பேச போகிற ஷாதுலு ஹேண்ட்ஸ் வித் க்ளூ அப்படி சொல்லாமல் அவருக்கு பிடிச்சாரு, அப்படியே கம்மு மாதிரி பிடிச்சிடுவாங்க. மேட்சுக்கு முன்னாடி ஷாதுலு பேசினார், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவர் என்ன சொன்னார்னு கிடக்கணும்னு சொல்லிடுறேன். அவர்தான் இங்கிலீஷில் தான் இருந்தது, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஷாதுலு ஹேண்ட்ஸ் வித் க்ளூ. ரைட், மேட்ச்சுக்கு முன்னாடி 97 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தார், 3 பாயிண்ட் வேணும் 100 இருக்க செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு 100 பாயிண்ட் ஒரே சீசனில், அவர் வந்து நிதிஷ்குமார். அவர் பிகேஎல் 6 எடுத்தார் நினைக்கிறேன், அது ஒரு ரெக்கார்டு இருக்குது. எனிவே, மேட்சுக்கு முன்னாடி தான் பேசுகிறாங்க, 24 ரைட் பாயிண்ட் வர இவர் எடுத்து வச்சுருந்தார். கேட்டார், என்னப்பா 2,35,00,000 கொடுத்து உன்னை எடுத்தாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டப்போ அவர் எப்போதுமே ஃப்ராங்காக சொல்லுவார், யூ வாண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர் யூ ஹவ் டு பே. நல்ல பெஸ்ட் டிஃபெண்டர் வேணால் காசு கொடுத்தா தான் கிடைக்கும்னு அவர் சொன்னார். ஐ எம் டிசர்விங் பர்சன் தான், அது ஒன்று. அப்புறம் சொன்னாங்க, கேட்டாங்க, அஸ்லம் இருக்கார் உங்கள் டீமில், பெஸ்ட் இன் பிஸ்னஸ் ரைடு, அவர் பார்த்துக்கிறாரு, ஆப்போனண்ட்லாம் அவங்களை பார்த்து பயப்படுறாரு, பட் நீ ப்ரெஷரில் இருக்கீங்களா, ரெடி ஃபார் த ஃபைனலா, என்ன உங்களோட கோலு அதை சொல்லுங்கன்னாரு. சொன்னார், அனதர் ஃபைனல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, அதை பற்றி நீ சொல்லு, இன்னொரு ஃபைனல் உனக்கு முன்னாடி இருக்குது, பிகேல 8 தான் நீ ஃபைனலில் வந்து தோத்துட்டேன், இந்த ஃபைனல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு போது ஷாதுலு சொன்னார், எனக்கு ப்ரெஷரே இல்லை, ஐ எம் ரெடி ஃபார் த ஃபைனல், ரொம்ப தேங்க்ஸ் ஐயஸ், என்னோட செகண்ட் ஃபைனல் இது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐ வாண்ட் டு வின் ட்ராஃபி, எனக்கு ட்ராஃபி ஜெயிக்கணும் எங்கள் டீமுக்கு, சீசன் 10 நாங்கள் ஜெயிக்கணும்னு மேட்ச்சுக்கு முன்னாடியே சொன்னார் அவர் கான்ஃபிடென்ட்டாக. இன்னொன்று கேட்டார், நீ தான் பெஸ்ட்டு டிஃபெண்டரு பிகேல் 8, இப்போ போகிறத பார்த்தா பிகேல் 10 நீ தான் பெஸ்ட் டிஃபெண்டரு, இன்னும் 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 100 டச் பண்ணுற செஞ்சுரி, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு. அவர் சொன்னார், நாட் ஓன்லி பிகேல் 8 & 10, பிகேல் 9 நான் தான் பெஸ்ட் டிஃபெண்டருன்னு ஞாபகப்படுத்துறாரு, சிரிச்சுக்கிட்டேன். வெரி கான்ஃபிடென்ட் மேன் ஷாதுலு, எஸ் ஐ எம் பெஸ்ட் இன் பிகேல் 9 ஆல்சோ, பட் ஐ எம் நாட் திங்கிங் 100 பாயிண்ட், 100 பாயிண்ட் பற்றிலாம் நான் யோசிக்கல, ரெக்கார்டு வரும் போவோம், ஐ டோன்ட் கேர் ரெக்கார்ட்ஸ், ட்ராஃபி ஜெயிக்கணும் எங்களுக்கு, கப்பு ஜெயிக்கணும் எங்கள் டீமுக்கு, அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கோலு, மெயின் கோலு, ஐ வில் ட்ரை டு வின் தி கப் ஃபார் மை டீம் அப்படின்னாரு. இஸ் அ டீம் மேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் ஹைட் ஆகட்டும் ரைடு ரீச்சு பிரமாதமாக. நேற்று கூட ரெண்டு பேரும் அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் வச்சார், உட்கார வச்சார், ஒருத்தர் தூக்கிட்டு போனார், எல்லாம் எந்த பிளேயர் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், யாரை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சுட்டார் கோர்ட்டுக்கு அந்த பக்கம். அப்புறம் கேட்டார், அப்புறம் அவங்களுக்கு வினய் தான் மெயினாகவே மெயின் ரைடர், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, அவரை பற்றி பயமா இல்லையா, எப்படி யூ ஆர் கோயின் டு ஸ்டாப் ஹிம், உன்னோட பிளான் என்னன்னாரு. சொன்னார், ஆமாம், அவர் வினய் வந்து ரொம்ப ரொம்ப பிளேயர், வெரி குட் ரைடர், அவருக்கும் எங்கிட்ட பிளான் இருக்குது, நாங்களும் ஃபைனல் விளையாட தான் வந்திருக்கோம், இன்றைக்கி மேட்ச் இஸ் அ பிக் மேட்ச்சு, ஃபைனல் இஸ் அ பிக் ஃபைனல், பிக் பிளேயர் வேணும், இந்த மாதிரி இடத்துல தான் பிக் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ, அண்ட் எங்கள்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அண்ட் வை நாட் வி வில் கண்ட்ரோல் வினய்னாரு. ஏன் முடியாது, கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக நாங்கள் வினயை கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம்னாரு. அவர் சொன்னபடியே செஞ்சார், 4 பாயிண்ட் 9 தான் நினைக்கிறேன் வினய் த்ரூ அவுட்டு. இதான் ஷாதுலோட இன்டர்வியூ பிஃபோர் த மேட்ச். நான் ஷாதுலு ஹேண்ட்ஸ் வித் க்ளூ அந்த மாதிரி பிடிச்சாருன்னா உடம்பு பிடிதான், ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், தை ஹோல்ட் ஆகட்டும், அழகாக குழந்தை தூக்கி வைக்கிற மாதிரி அந்த சைடு வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே அவர் பெஸ்ட் இன் பிஸ்னஸ், பெஸ்ட் டிஃபெண்டர், உங்களுக்கு தெரியும் அவார்ட்லாம் கிடச்சிது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, ஷாதுலுவை பற்றி, அடுத்த வாட்டி ரிட்டைன் பண்ணுவாங்களா, அடுத்த சீசன் வர சீசன், இந்த சீசன் அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆகிடும், ஏன் அவ்வளோ சீக்கிரம்பீங்க, போன வருஷம் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச சீசன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இருந்தது இந்தியாவில், அதுவே நவம்பர் 15-16 ஆச்சு முடியறதுக்கு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் கவர் பண்ணாங்க. ஸோ இதுவும் அதே நேரத்தில் வேண்டாம் கிளாஷ் ஆகும் தான், இன்ஃபேக்ட் ஏஷியன் கபடி, ஏஷியன் கேம்ஸ் கபடி இருக்கிறனாலேயே ஆக்ஷனே தள்ளி வச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் எதுவும் இல்லை, ஃப்ரீ கேலண்டர், அதில் கண்டிப்பாக அக்டோபர் 2 பிகினிங் ஆஃப் நவம்பர் ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம பயணம் தொடரட்டும். என்ன நினைக்கிறீங்க இந்த இன்டர்வியூ பற்றி, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படியே பார்த்து நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.